அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகரன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னோட லாஸ்ட் குவஷின். பாயிண்ட் ஏ அண்டு பி ஆர் த 10 கிலோமீட்டர் அப்பார்ட் அண்ட் இட்ஸ் த டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஹேர்ட் அட் த தோஸ் பாயிண்ட் அட் த பாயிண்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தட் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோஸ்டு டு ஏ தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பாயிண்ட் ஏ அண்டு பி ஆர் 10 கிலோமீட்டர் அப்பார்ட், அதாவது ஏபி அப்படிங்கிற பாயிண்ட், ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்கிறாங்க. ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஏதோ ஒரு வெடி விபத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வெடி விபத்து நமக்கு காது கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹியர்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து ஒரு நடைபெறுது. அது எப்படின்னா, அந்த ஏவுக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் காது கேட்குது. எப்படி டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அப்படினா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அப்படினா, எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் க்ளோஸ்டு டு ஏ தென் பி, அதாவது பியை கம்பேர் பண்ணுறப்ப ஏங்குது 6 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன், இந்த இடத்துல ஒரு வெடி விபத்து ஏற்படுதுன்னு வச்சுக்காங்களேன், அப்போ இந்த இடத்துல ஏ இங்கே இருக்குது, ஏவிலேருந்து பிக்கு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பி ஏவு கேட்குறத ஏவுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேட்குது, பிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் லேட்டாக கேட்குது. அப்போ ஏவுக்கு தான் பக்கமாக இருக்குது அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெடி விபத்து இங்கே இருக்குதுன்னா, ஏவுக்கு பக்கமாக இருக்குது, பிக்கு வந்து தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, அந்த டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அந்த டைமோட டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்கன்னா 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், அந்த மாதிரி அதாவது இல்லைங்க, நம்ம பண்டிகை பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிப்பாங்க இல்லைங்களா, பட்டாசு வெடிக்கும்போது கொஞ்சம் பக்கமாக இருக்கும், கொஞ்சம் சவுண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கேட்கும், கொஞ்சம் அந்த வெடி விபத்து அந்த பட்டாசுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் லேட்டாக கேட்கலீங்களா. ஸோ அதுதான் அந்த இடத்துல டிஃப்ரென்ஸுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பக்கமாக இருக்கனா கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு ஏ கேட்கும், பீங்கிறதுல ஒரு ஆள் தானே அவன் கொஞ்சம் லேட்டாக கேட்கும். அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நான் ரெண்டும் கேட்குற டிஃப்ரென்ஸ் 6 கிலோமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் கொடுத்துருந்தா அந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஷோ தட் த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த இந்த இடத்துல பர்டிகுலர் கர்வ், அதை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கர்வ், அதாவது ரெஸ்ட்ரிக்டட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு வலைவரையில் இது இருந்தது அப்படின்னா, அதனுடைய ஈக்குவேஷன் என்ன, அந்த பரவளையத்தினுடைய சமன்பாடு சார், அந்த கர்வினுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் இருக்குதுங்க, இதுக்கு கேட்குற டைமை விட இதுக்கு கேட்குறது வந்து 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. இதே பாயிண்ட் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுதுங்க, இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே அந்த வெடி விபத்து நடப்படுதுன்னா, இங்கே ஒரு சத்தம் வருதுன்னா அதுக்கு ஏவுக்கு கேட்கணும், பிக்கும் கேட்கணும். ஆனால் ஏவுக்கு கேட்குறத விட பிக்கு கேட்கறதுக்கு கேட்கணும், 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் அப்படி நகர்ந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட கருவில் இருக்கும், ஒரு கருவில் கண்டிப்பாக லொக்கேட்டாக இருக்கும். அந்த கருவினுடைய ஈக்குவேஷன் என்ன, அந்த இந்த பாத்து இந்த பா அந்த வெடிபத்தினுடைய பாதை என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதோட ஈக்குவேஷன் அது ஆக்சுவலாக ஹைப்பர் போலா, அது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஹைப்பர் போலாங்கிறது அந்த டிஃப்ரெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அந்த டிஃப்ரெண்ட் டைம்ஸும் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் தான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். கவனிங்க, அந்த டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறேன். இது ஹைப்பர் போலா பார்த்தது தான் நகரன்ட்டு. இல்லையானா நமக்கு இது முன்னாடி 2 ஆக்சிஸில் பார்த்துருக்கோம், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2, இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிங்கிறத ஃபோக்கஸாக கன்சிடர் பண்ணிக்காங்க, இது F1 F2 கன்சிடர் பண்ணிக்காங்க. இந்த ரெண்டு ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் அளவு 10 கிலோமீட்டர். அப்புறம் கண்டிப்பாக இது மையப்புள்ளி இங்கே இருக்குன்னா, இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் இருக்கும், சென்டர்லேருந்து ஆரிஜின் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் இருக்கும், இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வெடி விபத்து ஏற்படுது, அந்த வெடி விபத்து ஏற்படக்கூடிய பாயிண்ட் தான் பிங்கு சொல்லியிருக்கு. அது எங்கே இருக்குது, கண்டிப்பாக அந்த ஹைப்பர் போல அந்த கருவு மேலேயே தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த இடத்துல போய் வெடி வைக்கிறதுனா, இதுக்கு கேட்குறத விட இதுக்கு கேட்குறது ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் கேட்கணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் இங்கே வெடிக்குது அப்படின்னா, இந்த F1 கேட்கறத விட F2 கேட்குறது ஒரு 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் கேட்கணும். ஸோ அந்த கண்டிஷனில் இந்த பிங்கிற பாயிண்ட்டை மூவ் ஆச்சுன்னா, நகர்ந்ததுன்னா அதனுடைய லோக்கஸ், அதனுடைய பாதை என்ன அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னு வர சொல்லியிருக்கேன்னா, F இது F2 இது பி, அப்போ F1P F2P இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம ஆல்ரெடி 2 ஆக்சிஸ்லேயே இது ஆக்சுவலாக ப்ரூஃப் பண்ணியே இருக்குது, நமக்கு ப்ரூஃப் இருக்குது. நம்ம கவனிச்சுக்க பாருங்கள், F1P மைனஸ் F2P அப்படின்னா வெளியே ஒரு மாடல்ஸ்னால் என்ன டிஃப்ரென்ஸ், இது எது வேணால் பெருசாக இருக்கலாம், இது வேணால் சின்னதாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல F1P சின்ன டிஸ்டன்ஸு, F2P பெரிய டிஸ்டன்ஸு. அப்போ பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து சின்ன டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2A ஈக்குவலாக இருக்கும். இதில் எது வேணால் முன்னே போடலாம், எது வேணால் பண்ண போடலாம். ஆனால் ஃபார்மா உள்ள பிரகாரம் F1P மைனஸ் F2Pன்னு வரும், F2P கூட முன்ன பின்னாடி போடலாம். ஏன்னா மாடல்ஸ் இருக்கும்போது இடத்த மாதிரினால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு மைனஸ் குறியே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் அப்படின்னு அதை குறிக்கும். பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், அது நெகட்டிவ்லாம் வராது, பாசிட்டிவாக வரும். அது எதுக்கு ஈக்குவல்னா 2A ஈக்குவலுங்கிறது ஆல்ரெடி நம்ம கையில் ஃபார்மா இருக்குது, 2 ஆக்சிஸில் எடுத்து பாருங்கள்.
ரைட். ஸோ அந்த 2A அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல 6 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன எடுத்துருக்கணும், அந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்டை F1 F2 ஃபோக்கஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ F1 F2 டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10 கிலோமீட்டர். அப்போ F1 F2 10 கிலோமீட்டர்னா சென்டர் இது கரெக்டாக இது ரெண்டுக்கும் மையத்தில் சென்டர் நம்ம எடுத்துக்கணும், 0.0 எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா சென்டருக்கும் இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் இருக்குமா, அப்போ சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள தூரம், அதாவது சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள தூரம் ஃபார்மா பிறகு சொல்லுவோம் ஏஇ. ஹைப்பர்போலானுடைய ஃபார்மா எடுத்து பாருங்கள், சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள ஃபார்மா வந்து ஏஇ. அப்போ ஏஇ கொள் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிருக்கோம், 5. அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்துடும். அந்த 5 ஸ்கொயர் ஆகும் 25. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, F1P - F2P ஈக்குவல் 6 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ சொல்லுங்கங்களா, அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு வந்து தான் நமக்கு 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான், அதை 6 போட்டோம். அந்த F1P F2P இந்த டிஃப்ரென்ஸை நமக்கு ஃபார்னா போகிற என்ன சொல்லுவாங்க, 2A. இது நமக்கு ரெண்டாவது இசிலே ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்போ 2A அதை 2 கேன்சல் பண்ணலாம், A = 3. அப்போ ஸ்கொயர் பண்ணுறங்க, ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துறங்க, A² = 9. அப்போ A² தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், B² கண்டுபிடிக்க ஃபார்ம் நம்ம கையிலே இருக்குது, A² × E² - 1. இந்த A² உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்க, A² × E² - 1. இப்போ A² × E² நம்ம ஆல்ரெடி தான் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். A² × E² வேலையில் இல்லைங்க 25. அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இதுக்கு நேரம் சப்ஸ்டிட் பண்ணுங்க, A² வேல்யூ இந்த 9 கொண்டு வந்து போட்டுருங்க. 25 9 சப்ராக்ட் பண்ணாலப்பா 16. அப்போ B² வேல்யூ கொண்டு 16. அப்போ ஹைப்பர் போலானோட ஈக்குவேஷன், இது எப்படி ஹைப்பர் போலாங்க இது கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் ஹைப்பர் போலாங்க இது கண்டுபிடிக்கிறோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க சிரமம். அந்த டிஃப்ரெண்ட் டைம்ஸ், இதுவே சம் ஆஃப் த டைம், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டுங்கிற வார்த்தைக்குதில் சம் கூட்டுத்தொகை, அதாவது ரெண்டையும் கூட்டுனேன் அப்படின்னு கொடுத்தானா, சம்முன்னு கொடுத்தானா கண்டிப்பாக அது எலிப்ஸ் குறிக்கும், அதை மனசில் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னதுனால தான் அது ஹைப்பர் போல அதி பரவாயில்லையும். இதுவே சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதாவது அந்த தொலைவுகளுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா, இதுவே நீள்வட்டத்தை குறிக்கும். ஏன்னா ரெண்டாவது சில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நீள்வட்டத்துக்கு கூடுதல்னு சொல்லி வரும், அதிபரவளத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசம்னு சொல்லி வரும். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள். அப்போ இந்த ஹைப்பர் போல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஏன்னா டிஃப்ரென்ஸுன்னு கொடுத்ததுனால. அப்போ ஈக்குவேஷன் அது ஹைப்பர் போலவுக்கு X²/A² - Y²/B² = 1. A² வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், A² = 9 போட்டாச்சு, B² = 16. இதுதான் அந்த ஹைப்பர் போலானுடைய ஈக்குவேஷன். இந்த பாதையில் தான் நமக்கு அந்த வெடி விபத்து ஏற்பட்டுருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 31 அப்படியே கவனிங்க. தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன் ரெஸ்பெக்டிலி ஆர் 152 × 10⁶ கிலோமீட்டர் அண்டு 94.5 × 10⁶ கிலோமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள அதிகபட்ச தூரம் மற்றும் குறைஞ்சபட்ச தூரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்ச தூரம் 152 × 10⁶, குறைந்த தூரம் 94.5 × 10⁶. அப்போ இந்த பூமிக்கும் இந்த சூரியனுக்கும் உள்ள அதிகபட்ச குறைஞ்சபட்ச தூரங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரைட். தி சன் இஸ் அட் த ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ், ரெண்டு ஃபோக்கஸில் ஒரு ஃபோக்கஸில் கண்டிப்பாக சூரியன் இருக்குன்னு சொல்லிட்டான். இதில் எலிப்டிக்கல் ஆபிட் ஒரு நீள்வட்ட பாதைன்னு அவனே கொடுத்துருக்கான். அந்த நீள்வட்ட பாதையினுடைய ஒரு குவியத்தில் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு குவியம் இருக்கும், அதில் ஒரு குவியத்தில் நமக்கு என்ன இருக்குது, சன் இருக்குது, ஒரு ஃபோக்கஸில் நமக்கு சன் இருக்குது. ரைட். என்ன கேட்குறேன் நான், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் டு த அதர் ஃபோக்கஸ். அப்போ ஒரு குவியத்தில் ஒரு ஃபோக்கஸில் சூரியன் இருந்ததுன்னா சன் இருந்ததுன்னா அப்போ இன்னொரு ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா இன்னொரு பக்கம், அப்போ அந்த ஃபோக்கஸுக்கும் இந்த சூரியனுக்குள்ள தூரத்தை எவ்வளோ கொண்டு சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட் பாருங்கள், இந்த நீள்வட்ட பாதி இந்த இடத்துல போட்டிருக்கோம், இந்த இடத்துல எர்த் இருக்குது, இந்த ஃபோக்கஸில் என்ன எடுத்துருக்கேன், சன் எடுத்துருக்கேன், இங்கே ஒரு ஃபோக்கஸ்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஆமாம். அப்போ என்ன கண்டு சொல்கிறேன், ஒரு குவியத்தில் சன் சூரியன் இருந்ததுன்னா அப்போ இதுக்கு இன்னொரு குவியம் இருக்குங்களா, அந்த குவியங்களுக்கு இடைப்பட்ட இந்த தூரத்தை கேட்குறோம். அப்போ F1 - F2 இந்த தூரத்தை கண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பூமி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் எப்படி வரும், ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துடும். இதெல்லாம் நம்ம சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த பூமி இது அப்படியே ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இந்த A- இந்த இடத்துக்கு வந்ததுனால தாங்க இந்த சூரியன் வந்து இங்கே இருக்கும், இது நிலையாக இருக்கும், இது மாறாது. ஆனால் பூமி வந்து சுற்றிட்டு வருது இங்கே வந்துச்சுன்னா இந்த பூமி இந்த எர்த்து இங்கே வந்ததுனால தான் இந்த டிஸ்டன்ஸாக இருக்குல்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ரைட். அதை தான் கொடுத்துருக்கான், 152 × 10⁶. அதே பூமி சுற்றிக்கிட்டு மீண்டும் இந்த இடத்துல ஏவுக்கு இந்த இடத்துல வந்தால் இந்த தூரம் தான் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான தூரமாக இருக்கும், மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தான் கொடுத்துருக்கான், 94.5 × 10⁶ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் F1A, F1 இந்த இடத்துல சூரியன் இருக்கும், ஏங்க இருக்குங்களா, அப்போ F1A
சாரி F1 A dash அப்போ F1 இங்கே A dash இந்த F1க்கும் A dash இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அது 152 × 10⁶ கொடுத்துருக்காங்க இது எப்படி கூட்டிக்கலாம்னா F1 இது A dashனா இந்த இடத்துல பாருங்கள் சென்டர் என்ன இருக்கும் ஆரிஜின் இருக்குமா அப்போ இந்த F1லேருந்து A dashனா இந்த CF1னையும் இங்கே சியிலேருந்து ஏ டாஸையும் அதாவது இந்த டிஸ்டன்ஸையும் இந்த சியிலேருந்து ஏ டாஸுக்குள்ள தூரத்தையும் சியிலேருந்து F1க்குள்ள தூரத்தையும் ரெண்டையும் கூட்டிட்டே என்ன கிடைக்கும்னா F1லேருந்து ஏ டாஸ் கிடைக்கும் அப்போ CF1 இந்த தூரத்தையும் ப்ளஸ் CA டாஸ் இங்கேருந்து இதுக்குள்ள தூரத்தையும் கூட்டினீங்கன்னா அது F1லேருந்து ஏ டாஸுக்குள்ள தூரம் ஏன் சியை பேஸ் பண்ணி போட்டுக்கணும் ஏன்னா சென்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா ஃபார்மும் இருக்குது சென்டரை பேஸ் பண்ணி தான் ஃபார்மும் இருக்குது சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள தூரம் என்ன சொல்லுவோம் ஃபார்முலா பிரகாரம் ஏஇ போட்டோம் அடுத்து சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் உள்ள தூரம் ஃபார்முலா பிரகாரம் ஏ அது போட்டாச்சு ஏன்னா ஃபார்முலா திரும்பி சென்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால் இந்த F1 A dash சென்டரை பேஸ் பண்ணி பிரிச்சோம் ஏஇ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு அந்த 152 × 10⁶ இது ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்கா மினிமம் டிஸ்டன்ஸ் குறைஞ்சபட்ச தூரம் இந்த F1க்கும் ஏவுக்குள்ளே இந்த தூரம் தான் குறைஞ்சபட்ச தூரம் என்ன கொடுத்துருக்கேன் 94.5 × 10⁶ 94.5 × 10⁶ இந்த F1A எப்போ கிடைக்கணும் அந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் பிரிக்கணும் அப்போ சியிலிருந்து ஏவுக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த தூரத்தை கண்டுபிடிங்க அதிலேருந்து சியிலேருந்து F1 அந்த தூரத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி என்ன தெரியும் உனக்கு F1A கிடைச்சிருமா அதாவது ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸ் இதுங்க இந்த சியிலேருந்து ஏக்கு அதுலேருந்து CF1 எடுத்துட்டிங்கன்னா இந்த தூரத்தை எடுத்துட்டிங்கன்னா F1A கிடச்சிடும் அப்போ CA CF1 சப்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த F1A கிடச்சிரும் நான் டயக்ராம் பாருங்கள் அப்போ தான் புரியும் சென்டருக்கும் வெர்டெக்ஸ் உள்ள தூரம் சிக்கும் ஏக்குள்ள தூரம் சுமாலேயே சென்டருக்கும் ஃபோக்கஸ் உள்ள தூரம் ஏஇ அப்போ இது 94.5 × 10⁶ இப்போ எனக்கு என்ன தேவைன்னா F1க்கும் F2க்குள்ள இந்த ரெண்டு குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வேணும் அப்போ இந்த இடத்துல ஒரு ஏஇ இருக்கும் அதே பக்கம் தான் இந்த பக்கம் ஒரு ஏஇ இருக்கும் அப்போ ஏஇ இங்கே ஒரு ஏஇ ரெண்டு ஒன்றா கிடைக்கும் 2AE அப்போ 2AE கண்டுபிடிச்சி எனக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் இது ப்ளஸ் ஏஇ இங்கே மைனஸ் ஏ இருக்கா அப்போ ரெண்டு 2AE வேணும் அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணாதே என்னாகும் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணுறீங்க சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இங்கே எழுதிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏஇ ப்ளஸ் ஏ ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ரேட் பண்ணது மைனஸ் ஏன்னு மாறுங்களா மைனஸ் ஏ இந்த மைனஸ் குறியினாக ப்ளஸ் ஏஇ இந்த வேல்யூலேருந்து இந்த 94.5 மைனஸ் பண்ணுறேங்க அப்போ இந்த ஏவும் இந்த மைனஸ் ஏவும் கேன்சல்னா இங்கே ஒரு ஏஇ இங்கே ஒரு ஏஇ கூட்டம் நடக்கும் 2AE இந்த ரெண்டுலேயும் 10⁶ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 152 − 94.5 152 ல் 94.5 மைனஸ் பண்ணால் 57.5 ஸோ இங்கே மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துக்காங்க அப்போ 10 9 5 ஆக்சுவலாக இதோட முடிஞ்சு போச்சு செம்ம இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 இந்த இடத்துல ஒரு டெசிபல் தள்ளி புள்ளி வைக்கிறதுக்காக 10⁶ல் 1 0 கட் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணிக்காங்க அதாவது 10 மல்டிப்ளை பண்ணுறாங்க 10 மட்டும் 1 சம் தள்ளி புள்ளி போகும் அப்போ 575 அப்போ ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டோமா அப்போ பவர் 6ல் என்னது 1 0 போச்சு பவரில் மீதி நாளுக்கு ஒரு 5 இருக்குமா 5 அப்போ 10⁵ இருக்கும் நமக்கு அப்போ அந்த ரெண்டு ஃபோக்கஸுக்குள்ள தூரம் பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த ஃபோக்கஸில் சன் இருக்கும் இந்த ஃபோக்கஸில் நமக்கு இந்த இடத்துல எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த ஃபோக்கஸுக்குள்ளே டிஸ்டன்ஸ் தான் கேட்குறான் அப்போ இந்த குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம்ங்க தான் 2AEங்கிறது அது எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு இந்த இடத்துல ரெண்டு ஃபோக்கஸுக்குள்ள தூரம் 575 × 10⁵ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் இந்த குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும் பார்த்துக்காங்க ரைட் ஸோ இது அப்படியே இந்த சம்சம் கொஞ்சம் கிளியராக பாருங்கள் இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ்லாம் எழுதிருக்கோம் சியுக்கும் F1க்குள்ளே தூரம் ஃபார்முலா பிரகாரம் ஏஇ F1 F2க்குள்ளே தூரம் 2AEலாம் சொல்லியிருக்கோம் இதை கண்டிப்பாக டயக்ராம் பாருங்கள் அது இல்லாமல் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் நீங்கள் ரெண்டாவது எக்ஸசைஸில் ஃபார்முலா தெளிவாக சொல்லியிருப்போம் ஒவ்வொன்றுக்கும் பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர் போலா பரவளையம் நீள்வட்டம் அது பரவாயில்ல எல்லாத்துக்குமே ஃபார்முலா சொல்லியிருப்போம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் நிறையா கேப் விழுந்துருச்சு நமக்கு இந்த இடத்துல ஏன்னா படித்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மறந்துருப்பீங்க அதை எடுத்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ